165வது பாடல் பார்த்தோம் ஐயா, மியூட் பண்ணுங்க ஐயா. பிஞ்சகனை பூசித்து பின்பாக ஒழித்திருந்தார், அது வரைக்கும் நிறைவு பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. பிஞ்சகன்னா தலைக்கோலமுடைய சிவபெருமான், அவரை பூசித்து இருந்த சிவகோச்சாரியர் பின்பாக மரத்துக்கு பின்னாடின்னு சொல்கிறோம். மரத்துக்கு பின்பாக ஒழித்திருந்தீங்க. தஞ்சாவூர் பெரிய கோயில் போனீங்கன்னு வச்சுங்களேன், உள்ள ரெண்டாவது திருவாயில் இருக்குல்லையா, முதல்ல இருக்கிறது கேரளா தான் திருவாயிலா, முதல்ல இருக்கிறது கேரளா தான், ரெண்டாவது ராஜராஜன் திருவாயில் நினைக்கிறேன். அது ரெண்டாவது திருவாயிலில் ரெண்டு திருவாயிலுக்கு இடையில் ஒரு பெரிய புல்வெளி இருக்கும். அந்த இரண்டாவது திருவாயிலுடைய வலது பக்கம் சாமியை பார்த்து நின்னா நம்முடைய வலது பக்க சிவத்தில் பார்க்கலாம். இந்த கண்ணப்ப நாயனாருடைய வரலாறு, அப்புறம் அர்ஜுனருடைய வரலாறுலாம் அங்கே புடைப்பு சிற்பங்களாக பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பின்பக்கத்தில் சிவகோசாரியார் மரத்துக்கு பின்னாடி நிற்கிறது மாதிரி அழகாக காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அது மாதிரி அதுபோல் பின்பாக ஒழித்திருந்தார். கருமுகில் என்ன நின்ற கண்படா வில்லியார்தாம், வறுமுறை ஆறாம் நாளில் வறுமிரவு ஒழிந்த காலை, அருமறை முனிவனார் வந்து அணைவதன் முன்னம் போகி, தருமுறை முன்பு போல தனிப்பெரும் வேட்டையாடி. இப்போ கண்ணப்ப நாயனார் பற்றி சொல்கிறார் சாமி. கண்ணப்ப நாயனார் நைட்டு பூரா காவல் பண்ணிகிட்டு இருந்தார். காவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது இவர் கிளம்பி போயிட்டார். கிளம்பி போனதுக்கு பிறகு தான் சிவகோசாரியார் வந்தார். இப்படி தான் கதை சொல்லணும் ஆனால் நமக்கு இல்லையா, அப்படி சொல்லாமல் சேர்க்கிறார் சாமி. இப்போ கண்ணப்ப நாயனாருடைய சரிதத்தையே சொல்லணும் நீட்டாக, இடையில் அதை கட்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முன்னாடியே வந்து ஒழித்திருந்தார்னு சொல்லி முடிச்சுட்டு இப்போ திரும்பி கண்ணப்ப நாயனார் சரிதத்தை சொல்கிறார். இது வந்து கதை சொல்லக்கூடிய ஆசிரியருடைய அந்த நயம் சொல்கிறது புரியுதா இல்லையா. கதை ஓட்டத்தில் என்ன வரக்கூடாது, ஒரு தொய்வு வந்துடக்கூடாதுங்கிறத எடிட்டிங்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ உள்ள எடிட்டிங்னு சொல்கிற மாதிரி எடிட்டர் இந்த வேலை தான் பார்க்குறார். இல்லை இல்லை, தற்குறிப்பேற்றி கிடையாது, ஸ்க்ரீன் பிளே அப்படி சொல்லலாம். இப்போ பாருங்க, நைட்டு பூரா கண்ணப்ப நாயனார் காவல் காத்துட்ருக்காரு. காவல் காத்துட்டு இருந்தோடனே பொழுது விடியுது. பொழுது இவருக்கு இங்கே இவருக்கு பொழுது விடியும் போது வேட்டைக்கு இறங்கி இவர் போயிட்டு இருப்பார். இதே நேரத்தில் தான் அங்கே அவர் கனவு கண்டுட்டு இருந்தார் இல்லைங்க, சொல்கிறது புரியுதா இல்லையா. இப்போ கனவு கண்டுகிட்டு இருந்தவர் அங்கேருந்து குளிச்சுட்டு இங்கே வரார். வரும்போது இவர் இங்கே இறங்கி போகிறார். இப்படி தான் காட்சி இருக்கணும். இப்படி கலந்து சொல்ல வேண்டிய விஷயங்களை இப்படி சொன்னோம்னா கண்ணப்ப நாயனாருடைய சரிதம் அங்கேருந்து தொடங்கி இதுக்கு பிறகு அவர் கண் கொடுக்கறது வரைக்கும் அங்கே நடக்க போகுது. அதனால் இந்த தொய்வு எதுவும் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக முதல்ல முனிவர் வந்து சொல்லி ஒழிச்சிருந்தார். அதை சொல்லி முடிச்சுட்டு திரும்பவும் கண்ணப்ப நாயனார் கிளம்புறார். எப்போ முனிவர் வருவதற்கு முன்பாக, இப்போ முனிவர் வரதுன்னு சொல்லிட்டார். ஆ அதே தான், விட்டத்துலேருந்து கரெக்டாக தொடர்றது. இதை கவி கூற்று, இது எடிட்டிங் அல்லது ஸ்க்ரீன் பிளே அப்படின்னாலும் சொல்லலாம். கதை சொல்லக்கூடிய திறன் இதெல்லாம், கதை ஒழுங்காக கரெக்டாக சொன்னால் தானே புரியும். இடையிலெல்லாம் நம்ம வேறு எதாவது சொல்லிகிட்டு இருந்தோம்னா என்ன ஆகிடும், தப்பாடு. நிறைய கதை சொல்லக்கூடிய திறன்லையே நிறைய வெரைட்டி இருக்குது, தெரியுமா தெரியாதா. இப்போ சினிமாலாம் எடுக்கிறாங்க இல்லையா, சினிமாலே கதை சொல்லக்கூடிய திறன். இப்போ கூட டைம் லூப் கான்செப்ட் ஒரு படம் வந்திருக்கு, மாநாடுன்னு ஒரு படம் வந்திருக்கு இல்லையா. அது கதை சொல்லக்கூடிய விதம் அது, அது என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். கதை சொல்லக்கூடிய விதம் அப்படின்னு உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கிறாங்க இல்லையா, அது பேசுறது கதை சொல்லக்கூடிய யுக்தின்னு பேர். இந்த யுக்தியில் சேக்கரார் சாமி ரொம்ப வல்லவர். அதுக்கு பெரிய உதாரணமே சுந்தரமூர்த்தி சாமியுடைய வரலாற்றுக்குள்ளே தான் இந்த இவ்வளோ பெரிய கதையும் சொல்லிகிட்டு இருக்கார். புரியுதா இல்லையா, இதுவே பெரிய யுக்தி தான், புரியுதா இல்லையா. இதுதான் கதை சொல்லக்கூடிய யுக்தி. இப்போ கதை சொல்கிறவங்களுக்கு அது ரொம்ப முக்கியங்க. ஏன் அவங்களுக்கு புரியுதா மாதிரி சொல்லணும், இடையிலடையில் ரெண்டு ஜோக் சொல்லணும் இல்லையா. தூங்குற மாதிரி இருப்பாங்க சில பேர், அவள் ஃபோன் எடுத்து பார்க்கலாமான்னு யோசிப்பாங்க. புத்தகத்தையே பார்க்குற மாதிரி இருக்கணும், புத்தகத்தை பார்க்க மாட்டாங்க. இதில் எங்களுக்கு தெரியும் இப்போ எங்கெங்கே உட்காந்துருக்க யார் யார் என்னென்ன மனநிலை எல்லாமே இங்கே உட்காந்துருக்கு தெரிஞ்சிடும், தெரியாமே கிடையாது. ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப டஃப்பானதுலேயே வாத்தியாராக இருக்கிறது தான். ஏன்னா நாம் சொல்கிறதையும் கரெக்டாக சொல்கிறதுக்கு ரெடியாகி வந்துடணும். 70 பேருக்கு காசு ஒருத்தன் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருப்போம், கரெக்டாக கேள்வி கேட்போம், அவனுக்கு வந்த மாதிரி ரெடியாகி வரணும். அந்த கடைசி பஞ்சில் தூங்கிக்கிட்டு பேசிக்கிட்டு விளையாண்டுருக்கிறவங்களையும் பார்த்துக்கணும், அவங்களையும் கவனத்துக்கு கொண்டு வந்து இங்கே உட்கார வைக்கணும். நம்ம பேசுகிறதுல நம்ம சொல்கிறதுல தான் அவங்க பார்க்குறதே இருக்குது, அவ்வளோ விஷயம் இருக்குது. இல்லை சில விஷயம் உங்களுக்குள்ள தொய்வு ஏற்படுதா, கதை ஓட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் டயர்டாக வரீங்களா, உடனே டக்குன்னு ரெண்டு ஜோக்கை விடணும் இடையில, ஏதாவது கொஞ்சம் கிண்டல் பண்ணணும், அப்படிலாம் பண்ணால் சிரிப்பீங்க. ஆ யாரும் சிரிக்கிறா என்னன்னு தெரியல, ஏன் ஏஞ்சி உட்காருவாங்க ஒருத்தர், ஓ நம்ம சம்பந்தமாக தான் நடந்துகிட்டு இருக்கு போல் இருக்கு அப்படின்னு கவனம் வரும். இதெல்லாம் வந்து இந்த ஆசிரியர்கள் இழுத்து கோத்துட்டு போகணும், இத்தனை பேரை இழுத்து கொண்டு போகிறோம் இல்லையா. சரி அப்படி அதான் கதை சொல்லக்கூடிய யுக்தி தான் அதுக்கெல்லாம் முக்கியம். அப்போ இந்த கதை சொல்ல கருமுகில் என்ன நின்ற கண்படா வில்லி, வில்லி யார், வில்லை உடையவர் கண்ணப்ப நாயனார். அவர் கருமுகில், கருமுகில் என்னது மேகத்துக்கு என்னது திறன், கருமேகத்துக்கு என்ன அது தன்மை என்ன, கொடுக்கறது, கொடுத்துரும், ஆராய்ச்சி இல்லாமல் கொடுக்கும் இல்லையா. இது தேவையா தேவையில்லையா அதெல்லாம் தெரியாது மேகத்துக்கு. ஆ அதே மாதிரி முள்ளில் முள்ளினிடத்தும் பெய்யும், புள்ளினிடத்தும் பெய்யும் மழை. வல்லல் தன்மைன்னா அப்படி தான் இருக்கணும், ஆராய்ச்சி அறியாமல் கொடுக்கணும். மேகத்துக்கு அப்படி ஒரு தன்மை இருக்குது இல்லைங்களா. அதுபோல் கண்ணப்ப நாயனார் அப்படி ஒரு தன்மை இருக்குது. அதனால் அவரை கருமுகில் என்ன நின்ற கண்படா வெள்ளியாருங்கிறார். நிறம் கரிய நிறம், வேடருங்கிறதுனால கருமுகில்
உவமை, செயலும் பண்பும் பற்றி வந்த உவமை இது இல்லையா. செயல் அப்படிங்கிறது என்னது? முகில் போன்ற செயல். பண்பு முகில் போன்ற நிறம், அதான் செயலும் பண்பும் பற்றி வந்த உவமைன்னு பேர். புரியுதா இல்லையா? கருமுகில் என்ன நின்ற கண்படாவில்லை. கண் படுதல் என்ன அர்த்தம்? கண்படா, கண்படா, கண்படுத்தல் என்ன அர்த்தம்? வெரி குட், தூங்காம அதான பண்ணிட்டு இருக்காரு, தூங்கிட்டு இருந்தாரு அவரு. கண் படுதல்னா கண் தூங்குறது, கண் பட்டு போயிடுச்சுன்னா கண் மூடிடுச்சுன்னு அர்த்தம் இல்லைங்களா. கண் படம் நைட்டு போல தூங்கிட்டு இருந்தாரு அவரு, வில்ல எடுத்து போய் பார்த்துட்டே இருந்தாரு. வெம்மர குளத்து வந்த வேட்டுவ சாதியார் போல உங்களோட துணையா இங்கு ஒருவரும் இன்று கேட்டேன். ஆ, கைமலை கரடி வேங்கை அரிதிரி காணந்தண்ணில் உம்முடன் தனியா இங்கு ஒருவரும் இன்று கேட்டேன்னார். அப்போ விலங்குகள் எல்லாம் வந்து நான் சாமியை துன்புறுத்த கூடாதுங்கிறத இரவு முழுக்க கண் விழித்து காவல் காக்கிறார் நாயனார். அதனால கருவகையில் நன நின்ற கண்படாவில்லையார். புரிதா இல்லையா? எல்லாம் நம்ம பார்த்த செய்திதான். இல்லையார் தான் வருமுறை ஆறாம் நாளில், இதுதான் ஆறாம் நாள். இப்போ கண்ணப்ப நாயனார் மொத்தம் ஆறு நாள் தான் பூஜை பண்ணார் சாமியை. அதனால தான் நாளாரில் கண்கிடந்து அப்பவல்லேன் அல்லேன்கிறார். பட்டினத்தடிகள், பட்டினத்தடிகள் பாட்டு ஒன்று ஃபேமஸான பாட்டு தான் இல்லையா? நாளாரில் கண்ணிடந்து அப்பவல்லேன் அல்லேன், ஆ மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன், வாழால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேங்கிறார் இல்லையா. இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது. வாழால் மகவு பெத்த பிள்ளையே வெட்டி என்னால் சாப்பாடு பண்ண முடியாது உனக்கு. வாழால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன், நாள் ஆறில் கண்ணிடந்து அப்ப வல்லேன் அல்லேன். ரொம்ப நாளா பக்தி பண்ண அப்பயாவது எனக்கு இப்படி திறன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆறு நாள்லாம் எனக்கு வராதுங்கிறார். இவருக்கு வந்துருச்சு, ஆறு நாளில் கண்ணை தோண்டி வச்சுட்டார். எப்படி? முதலோடும் பறிச்சாராம் கண்ணை, அடி நரம்பு வரைக்கும் தோண்டாராம் கண்ணை. முதல்னா என்ன அர்த்தம்? அடியில் இருக்கு கண்ணு, மேலே வட்டி தோண்டாது கண்ணை லென்ஸு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது வித்தியாசம் இருக்குது. கண்ணை மட்டும் தோண்டி வைக்கிறது, விழித்திரை வைக்கிறது, இப்படிலாம் இருக்குது. இவர் கண்ணை தோண்டினார் எது வரைக்கும்? நரம்பு போய் கரெக்ட் ஆகிற வரைக்கும் தோண்டினாராம். விட்டு பகழி, பகழினா அம்பு, அம்பால் தோன்ற. எப்படி முதல் கண் முதல்னா நடத்தும், கண்ணோடைய வேர் எங்கே இருக்கோ அது வரைக்கும் தோண்டினாராம். வருது பாட்டிங்க. அப்படி மாது நாளாரில் கண் இடந்து அப்ப வல்லேன் நல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் நல்லேன். தீண்டு வீராயின் திருநீல கண்டம்னாங்க, அவ்வளோதான். எம்மை தீண்டுவின்னு சொன்னதுனால நீ சேர்ந்த பெண் குலத்தையும் நீ தீண்ட மாட்டேன் மனதாலன்னார். வயசே ஆயிடுச்சுங்க, அது வரைக்கும் பொண்டாட்டியே தொடவே இல்லை அவர். சரி, தொடலை வீட்டுள்ள இருந்தாங்க ரைட்டுன்னு சொல்லலாம், வெளியாளுக்கு தெரியாமல் வாழ்கிறாங்க பா, அதுதான் பெரிய விஷயம். அதில் வெளியில் உள்ளவங்களாம் கண்டுபிடிச்சிருவாங்கல்ல, வண்டியில் அழைச்சிட்டு போனேனாலே கோவம் தரும் நம்ம வீட்டில் உள்ளவங்களாம், வெளியில் உள்ளவங்களுக்கு இல்லையா. நம்ம வண்டியில் ஏற்றிட்டு போகாமல் போயிட்டேன், நீ மட்டும் தனியாக போகிறோன்னு கோவப்படுறாங்க வீட்டில் உள்ளவங்களாம் இல்லையா. அப்போ விளையாடுறது வெளியில் செய்யாமல் இருக்கவே முடியாது. புரியுதா இல்லையா? நம்ம பேசாமல் இருக்கனாலே கண்டுபிடிச்சிருவாங்க, என்ன ரெண்டு பேர் சண்டையா அண்டியாக்கிறாங்க இல்லையா, அப்படியே கண்டுபிடிச்சிரு உலகத்தில் உள்ளவங்க. அப்போ ரெண்டு பேர் தொட்டுக்காமல் வாழ்கிறாங்கிறது முதுமையை அடைந்துட்டாங்க. அது வரைக்கும் ரெண்டு பேர் தொட்டுக்கவே இல்லை, எவ்வளோ பெரிய ஆச்சரியம் அது இல்லையா. இந்தமாரி கதை களமே கிடையாது உலகத்தில் எங்கேயுமே. இப்படி சாமி வந்து வெளிப்படுத்துகிற இவங்க ரெண்டு பேர் தொட்டுக்காமல் இருக்காங்களா தெரிஞ்சுங்கடான்னு, அவ்வளோ டஃப்பாக இருக்காங்க, டஃப் கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும். சாமியை வந்து சொல்கிறார் சரியா, அப்படி நாலாறில் கண்ணிடந்த அப்பா வல்லேன், மாது சொன்ன சூழால் உலகமே திறக்க வல்லேன் நல்லேன் அப்படிலாம் சொல்கிறார். அது போல் இங்கே நாள் ஆறு, அதான் சொல்கிறார் இங்கே. வருமுறை ஆறாம் நாளில் வரும் இரவு ஒழிந்த காலை, வருமுறை ஆறாம் நாளில் வரும் இரவு, அங்கே தங்கியிருந்த இரவு ஒழிந்த காலை, இரவு போய் பொழுது விடிந்த நேரம் இல்லையா. காலை அருமறை முனிவனார் வந்து அணைவதன் முன்னம் போகி. அருமறை முனிவர் யார்? சிவகோசாரியார். அவர் வர்றதுக்கு முன்னம் போகி, தருமுறை அன்பு போல தனிப்பெரும் வேட்டையாடி. தருமுறை அன்பு போல, தருமுறை முன்பு போல, தருமுறை முன்பு போல, தருமுறை முன்பு போல தனிப்பெரும் வேட்டையாடி. முன்பு போல இவரும் வேட்டையாடுவதற்காக போறார். முறைனா முறை முறையாக ஆறு நாள் செய்யறது இல்லையா சொல்றார். வேட்டையாடி பாட்டு முடியல. மாறில் ஊன் அமுதும் நல்ல மஞ்சன புனலும் சென்னி ஏறு நான் மலரும் வெவ்வேறு இயல்பினில் அமைத்து கொண்டு. இதெல்லாம் நாயனாருடைய பூஜை பொருள், ஏற்கனவே பார்த்த விஷயங்கள் தான். மாறில் ஊன் அமுது, மாறில் ஊனமுது என்ன அர்த்தம்? குற்றம் இல்லாததுன்னு அர்த்தம். ஊனமுது குற்றமுடையது, அது ஒரு பிணப்பண்டம் இல்லையா. பிணத்தை திங்கிறது தான் பிணம் தான், அது செத்து போன உயிர் செத்து போச்சுன்னா அது என்னது? பிணம் தான். அப்போ பிணத்தை திங்கிறது தான் அர்த்தம், அது அது குற்றம் தானே. பிணத்தை யாரை திம்பமா, நம்ம திங்கிறோமா? ஆனால் தின்னுட்டு தான் இருக்காங்க எல்லாரும் இல்லையா, ஏதோ ஒரு வகையில் தின்னுட்டு தான் இருக்கு இல்லையா. தான் தன்னோன் பெருக்கருக்கு தாம் தெரியுது உண்மான எங்கனம் ஆளும் அருள் அப்படிங்கிறார். என்னதுங்க என்ன சர்ச்சை? அப்போ மாறில் ஊன் அமுதும் நல்ல மஞ்சன புனலும் இல்லைங்களா. மாறில்னா குற்றம் இல்லாத ஊன் அமுது, அது குற்றம் உடையது தான்.
ஊனம் வந்து குற்றம் உடையது, ஆனா பெருமான் கண்ணப்ப நாயனார் பெருமானுக்காக சமர்ப்பிக்கிறதுனால அது குற்றம் இல்லாத ஊனம் அது இல்லைங்களா. மாரில் ஊன் அமுதும் நல்ல மஞ்சன புனல், மஞ்சன் திருமஞ்சனம் ஆட்டுவதற்குரிய புனல். சென்னி ஏறு நாள் மலரும், நாள் மலர்னா அன்றைக்கு பூத்த மலர்னு அர்த்தம். நாள் மலர், நான் மலர்னு மூணு சொல்லி நகரம் போட்டிருக்கோம், அது நாள் மலர், அது புணர்ச்சி கருதி நான் அப்படின்னு வருது. வந்தா போ சொல்றேங்க, நான் சொல்றேன் வந்தா சரியான வந்தா சொல்லுவோம் பார்ப்போம். இங்கேயே எல்லாம் பாருங்க. சரி, நாள் மலர், நாள் மலர் வெவ்வேறு இயல்பனில் அமைத்து கொண்டு தேருவார்க்கு அமுதமான செல்வனார் திருக்காலத்தை அருசேர் சடையார். பெருமான சொல்றார் தேருவார்க்கு அமுதம். சிவபெருமான் எப்படிப்பட்டவரா, யாரை தன்னை தெரிந்து கொண்டார்களோக்கோ அவர்களுக்கு அமுதம் போன்றவர் சிவபெருமான். தேருவார்க்கு அமுதமான செல்வனார் திருக்காலத்தை அருசேர் சடையார். அவர் சடையில் என்ன இருக்குது, ஆறு இருக்குது. அருசேர் சடை அன்னலை அப்படிங்கிற திருப்பராய்த்துறை தேவாரம் பாரிசேருக்கு தேர் கைதேர் கையர் பராத்துறை ஆறு சேர் சடை அன்னலை ஆறு கங்கை ஆற சடையில் வச்சிருக்கக்கூடியவராக சிவபெருமான் அவர் தேருவார்க்கு அமுதம் ஆண்டவர். யார் எனக்கு தலைவன், சிவபெருமான் தான் எனக்கு தலைவன் யார் சோதிக்கிறாங்களோ அவர்களுக்கு அமுதம் போன்றவன், இரவாமையை கொடுக்கக்கூடியவன், முக்தியை கொடுக்கக்கூடியவன், உயிரோடு இருக்கும் பொழுதே பிறவாமைங்கிற இன்பத்தை கொடுக்கக்கூடியவன் அப்படிப்பட்ட சிவபெருமான். தேருவார்க்கு அமுதம், அமுதம் என்னது, இனிமை, சாகாமையே கொடுக்கக்கூடியது இல்லையா. இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை அப்படிங்கிறாங்க. துன்பம் வந்தாலும் கூட துன்பமாக தெரியாது சிவனடியார்களுக்கு இல்லையா. இது துன்பமாக சாமி கொடுக்க நல்லது அப்படிங்கிறது. நாயன்மார்களுக்கெல்லாம் ஏழ்மை வரும்போது என்ன பண்ணுறாங்க, அதை அருளால் அடைந்தது, அருளால் அவர் ஏழ்மை வந்ததுங்கிறாங்க. அதே மாதிரி நல்லது நடந்தாலும் நினைக்கிறாங்க அருளால் வந்ததுங்கிறாங்க. கூலேக்கலை அடுத்து பார்க்க வரோம். கூலேக்கலை நாயனார் வீட்டில் சாப்பாட்டுக்கே வழி இல்லை. திடீர்னு பார்த்தீங்கன்னா காசு மனம் கொட்டியிருக்கு, எல்லாரும் பெரிய செல்வந்தராக ஆகிட்டாங்க. நாயனார் இங்கேருந்து ஓடி போய் என்ன அதுன்னு கேட்குறார் மனைவியை பார்த்து. வில்வத்த நுதலாய், வில் போன்ற நெற்றியுடைய பெண்ணே, வில்வத்த நுதலாய் இந்த விளைவெல்லாம் எண்கொள்னு கேட்குறார். என்ன வீட்டில் இப்படி இருக்கு, அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க என்னன்னு தெரிலங்க திடீர்னு வந்திருக்குன்னு. அவங்க அப்படி சொல்லலை, அல்வத்த கண்டன் எம்மான் அருள் தர வந்தது அப்படிங்கிறாங்க அவங்க. அப்போ நல்லது செஞ்சாலும் கெட்டது நடந்தால் சாமி தந்தார் அப்படிங்கிற அருள் இருக்குது நினைப்பு. அதுதான் தேர்வார்க்கு அமுதம் அப்படின்னார். தேர்வார்க்கு அமுதமான செல்வனார் திருக்காலத்தி செல்வன், செல்வன் இளைஞன் குழகன் செல்வத்தை தரக்கூடியவன் செல்வன். கழல் கேத்தும் செல்வம் செல்வமே, எது செல்வமா இந்த உலகத்தில், செல்வனாகிய சிவபெருமானுடைய கழலை ஏற்றுவது தான் செல்வம். மற்றதெல்லாம் எவ்வளோ காசு இருந்தாலும் அவன் பணக்காரன கிடையாது, அவன் ஏழைன்ட்டாங்க. செல்வன் கழல் கேத்தும் செல்வம் செல்வம் அதுதான் செல்வமே, ஏகாரம் தேற்றம்ங்கிறார். அது என்னது, தில்லை தேவாரம் வருது. சரி, தேர்வார்க்கு அமுதமான செல்வனார் திருக்காலத்தி ஆறு சேர் சடையார் தம்மை அணுக வந்து அணையா நின்றார். அணையா நின்றார்ன்னு அர்த்தம் வந்துக்கிட்டே இருக்கார். நான் செய்யா இனம் வாய்ப்பாட்டு வினையச்சவன் பேர் வந்துகிட்டு இருக்கார். இப்போ போனார் வேட்டையாட கீழே இறங்கி போயிட்டு இருந்தார். இப்போ வேட்டையாடுவதற்காக வேட்டையாடிட்டு திரும்பி சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கார். சாமி நேரம் வந்துட்டு இருக்கார். வரும்பொழுது ஏதோ துர்நிமித்தங்கள்லாம் அவருக்கு தெரியுது, ஏதோ கெட்ட சகனங்கள்லாம் தெரியுது. இப்போ நமக்கு கெட்ட சகனம் ஏதோ தெரியுதுன்னா நம்ம என்ன நினைப்போம், நமக்கு எதாவது ஆகப்போகுதுன்னு நினைப்போம், கூனை கொடுக்க இல்லை. அடுத்தது இன்னும் நமக்கு யார் ரொம்ப நம்ம அனுபவிச்சுக்கிறோமோ அவங்களுக்கு எதுவும் ஆயிடுச்சோன்னு உடனே ஃபோன் பண்ணி கேட்குறோம், என்னாச்சு நல்லா இருக்கியா, அம்மா ஃபோன் பண்ணி நம்மகிட்ட கேட்குறாங்க, கெட்ட கனவு கண்டேன், நைட்லாம் தூக்கமே இல்லை அப்படின்னு காலையில் ஃபோன் அடிக்கிறாங்க. அப்போ நம்மளுடைய அறிவு நம்ம யார் மேலே அனுபவித்திருக்கிறோமோ அவர்களை நோக்கித்தான் சிந்திக்கும். அதுபோல் நாயனார் யார் மேலே அனுபவிச்சிருக்கார், அவருக்கு இன்னமும் ஆகிட்டு போடுறோம்னு நினச்சிக்கிறார் இந்த கெட்ட சகனத்தை பார்த்து இல்லையா. என்ன கெட்ட சகனம் அவன் தோணுது, இத்தனை பொழுது தாழ்த்தேன் அவர் நினச்சிக்கிறாரு. கீழே போனார், வேட்டையாடிட்டாரு, மத்தியான நேரம் தான் ஆயிருக்கு, ஆனால் நினச்சிக்கிறார் நீங்க லேட் ஆகிடுச்சு ரொம்ப நினச்சிக்கிட்டாரான். ஒரு நாள் நினச்சாருலையே முத நாள் இளைத்தனர் நாயனீரேன்னு இழைச்சார சாமி இழைக்கல, இவருக்கு நினச்சிக்கிறாரு அப்படி. அதனால் அன்பு மிகுதியினால இப்படிலாம் நினைக்குது. இத்தனை பொழுது தாழ்த்தேன், பிடிச்சவங்களுக்காக வெயிட் பண்ணாக்க நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும், ரொம்ப நேரம் இருக்க மாதிரி இருக்குது. அவன் கூட இருந்தோம்னா அவ்வளோ பார்த்தீங்களா. சரி, இதெல்லாம் என்னது, மேல வேகமாகவும் போகல பொறுமையாகவும் போகல, நம்மளுடைய அன்பு மிகுதி நமக்கு அப்படி தோண வைக்குது, புரியுதா இல்லையா. அது போல நாயனார் கீழே போய் வேட்டையாடிட்டு வராரு, எப்போதும் போல தான் வந்துட்டு இருக்காரு. என்ன நினைச்சுக்கிறாரு, இத்தனை பொழுது தாழ்த்தேன், எவ்வளோ நேரம் பசியாரு கார தெரில சாமி அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. இத்தனை பொழுது தாழ்த்தேன் என விரைந்து ஏகுவார், வேகமா வரார், வேகமா வந்துட்டு இருக்காரு. ஏகுவார் முன் மொய்த்த பல் சகுனம் எல்லாம் முறை முறை தீங்கு செய்ய, தீய சகுனங்கள்லாம் தெரியுது அவருக்கு, எதோ
அவருக்கு தெரிந்தது என்னது, சில தீய புட்கள் தெரிகிறது. அதான் சொல்ற பாருங்க, இத்தகு தீய புட்கள் ஈண்ட முன் உதிர காட்டும். அவர் நினைச்சுக்கிறார் அவருடைய முன்பு வாழ்க்கை அனுபவ வாசனையினாலே இந்த பறவைகள் எல்லாம் பார்த்தா ரத்த கலரியா நமக்கு எதோ தெரிய போகுது அப்படின்னு அர்த்தம். அதுதான் அதோடைய இத்தகு தீய புட்கள். புட்கள்னா பறவை, புல். தீய புல்னா கெட்ட பறவைகள். என்னென்னது கெட்ட பறவைன்னு சொல்றோம், அந்த வவ்வாயா? வவ்வா பறவை இல்லை, வவ்வா பறக்கிறது. ஆனால் பாலூட்டினா அது, வவ்வா வந்து பாலூட்டி, முதுகானுடைய பாலூட்டியில் பறக்க வச்சுக்கிட்டு பறக்கிற ஒரே பாலூட்டி அதுதான். பறவைனா பாலூட்டி கிடையாது, முட்டை போடுறது. ஆந்தை, கோட்டான், இதெல்லாம் தான் கூகைங்கிறோம். இதெல்லாம் இதே மாதிரி பள்ளிகள் மேலும் மாடு பாழிகள் மேலும் உணவு செய்க மண்டபங்கள் மேலும் தீய புட்கள் அழிவு சாற்றும் அப்படிங்கிறார். மதுரையில் ஞானசம்பந்த பெருமான் மதுரைக்குள்ள நுழையும் பொழுது சமணர்களுக்கெல்லாம் இதே மாதிரி தீய சகனம் தெரியும். அவங்க இருக்கக்கூடிய வீடு கோயில் மண்டபம் சாமி கும்பிட்ற இடம் சாப்பிட்ற இடம் எல்லாத்துலேயும் தீய புட்கள் தம்மில் பூசலிட்டு அழிவு சாற்றும். உணர்வு ஒன்று சண்டை போட்டுக்கிறது, அந்த அலர்னாலே பார்க்க இதாக இருக்குது, கேட்க கஷ்டமாக இருக்குது. அது உணர்வு ஒன்று சண்டை போட்டுக்கிட்டே அப்படி இருக்கும், கேட்கறதுக்கு ரொம்ப கொடூரமாக இருக்குது இல்லையா. அது மாதிரி தீய புட்கள் அழிவு சாற்றும். அது மாதிரி இங்கே மொய்த்தப்பல் சகுனம், நிறைய சகுனம் தெரியுது நாயனாருக்கு. மொய்த்தப்பல் சகுனம் எல்லாம் முறை முறை தீங்கு செய்ய, தீங்கு செய்யுது, கெட்டது. இதெல்லாம் கெட்டதாச்சு என்னன்னு தெரியலையே நினச்சிக்கிறார். இத்தகு தீய புட்கள் ஈண்ட முன் உதிரம் காட்டும். ஆஹா, இதெல்லாம் பார்த்தா ரத்தம் எல்லாம் வரும், ரத்தம் பார்க்க போகிறோமே, ஓ அப்போ நமக்கு அடிபட்டும் போல் இருக்கு, நமக்கு ரத்தம் வரப்போகுது போல் இருக்கு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டார் நாயனார். இல்லை, அத்தனுக்கு என்கோல் கெட்டேன் அப்படின்னார். அத்தன் அப்பாவுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, அங்கே தனியாருக்கு விட்டு வந்துட்டேனே நினச்சிக்கிறார். ரத்தம் அவருக்கு வந்துடும் போல் இருக்கு, ஏன்னா ஒரு கவலையாக இருக்கு இல்லையா. அத்தனுக்கு என்கோல், என்கோல்னா ஆச்சரியம், வினா குறிப்பது தெரியாது. என்கோல் கெட்டேன், இங்கே கெட்டுட்டேன்னு முடிவு பண்ணிட்டார். இங்கே ரத்தத்தை பார்த்தோன்னே இதான் அன்பு மிகுதியினாலே தான் யார் மேலே அன்பு வச்சுருக்குமோ அவங்கள நோக்கி சிந்திக்கிறது இல்லைங்களா. தாயார் என்ன நினைக்கிறாங்க, தன்னுடைய குழந்தையை நோக்கி தான் சிந்திப்பாங்க. ஐயோ என்னாச்சும் தெரியலையே அப்படின்னு. இவர் தாய் தானே, இங்கே சாமியை குழந்தையாக தான் பாவிக்கிறார். இவர் சாமியை என்ன ஏழாதவர் மாதிரியும், அவருக்கு ஏதோ துன்பம் வர்றது மாதிரியும், அவருக்கு கஷ்டம் வர்றது மாதிரி இளைத்தனர் நாயனருங்கிறாரு. இந்த அமுது செய்யும் அம்மா விட்றாங்களே, நல்லா இருக்கு, பருப்பை நல்லா பிசைஞ்சிருக்க, உப்பு போட்டிருக்க, நெய் ஊற்றிருக்கேன், சாப்பிடுங்கிற மாதிரி இவர் நெய் தேன்னுதோன் கலந்தது தித்திக்கும் நாயனீரே அப்படிங்கிறார் சாமிகிட்ட போய். அது போலலாம் சொன்னவருக்கு இப்போ திடீர்னு அந்த தீய சகுனங்கள்லாம் தெரிஞ்ச உடனே அவருக்கு என்ன தோணுது, அத்தனுக்கு என்கொள், சாமிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, கெட்டேன் கெட்டேன். ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, கண்ட போதே கெட்டேன். ஏன்னாது நாயனார் புராணத்தில் திருநீர் பூசுறவர் பார்த்தாரு, பண்டு பாங்கில் இவர் பயிராத திருநீற்றை இப்போ பார்த்த, இனி என் இனி ஒன்றும் இல்லை, திருநீர் பூசிட்டார், இனி அண்டர்பிரான் சீரடியார் ஆகினார், சிவபெருமானோடைய அடியார் ஆகிட்டார் இவர், இவர் கொள்கை குறி வழி நிற்பேன் அப்படிங்கிறார். கெட்டுதல்னா என்ன அர்த்தம், எனக்கு என்ன, நான் வீணாக போயிட்டேன், எனக்கு இன்பது வாழ்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படிலாம் தன்னை நினைத்துக்கிறது. அப்படி தான் அத்தனுக்கு என்கொள் கெட்டேன், அடுத்தது அடுத்ததுலாம் நடந்தது அந்த இடத்துல, அத்தனுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியலையே என்று அணையும் போதில், அணையும் போதில் சாமி என்ன செய்கிறார், அண்ணலார் திருக்காலத்து அடிகளார் முனிவனார்க்கு தின்னனார் பரிவு காட்ட. இந்த பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டுங்க. இந்த பாட்டில் பாருங்க, ரெண்டு பேரையும் ஒரே இடத்துக்கு, முனிவனார் தின்னனார். இப்போ யாருக்காக அது நடக்குது, அதுதான் ரொம்ப முக்கியம். சிவகோசாரி யாருக்காக நடக்குது, ஆகமத்தினுடைய சிறப்பு உணர்த்தப்பட்ட இடம் அது, ஆகம பூசையினுடைய சிறப்பு உணர்த்தப்பட்ட இடம் அது புரியுதுங்களா. அண்ணலார் திருக்காலத்து அடிகளார் சிவபெருமான் குடுமித்தேவர் முனிவனார்க்கு தின்னனார் பரிவு காட்ட, தின்னனாருடைய கண்ணப்ப நாயனாருடைய பரிவினை முனிவனாருக்கு காட்ட, திரு நயனத்தில் ஒன்று துங்கென உதிரம் பாய இருந்தனர். துண்ண திடீர்னு ஒளி குறிப்பு, கண்ணில் திடீர்னு ஒரு கண்ணில் ரத்தம் வந்துட்டு இருக்கு திடீர்னு. யாருக்காக, கண்ணப்ப நாயனாருடைய பரிவினை சிவகோசாரியாருக்கு காட்டுவதற்காக. எப்படி துங்கென உதிரம் பாய இருந்தனர், அதை பார்க்குறார் நாயனர் தூரத்தில் வந்துட்டு இருக்கார். அங்கேயே எவ்வளோ கஷ்டப்பட்டார் பார்த்தா, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார். தூரத்தே அவ்வண்ணன் வெஞ்சிலையார் கண்டு வல்விரைந்து ஓடி வந்தார். ஓடி விட்டார், கையில் தூக்கிட்டு எல்லாத்தையும் விட்டார். தூரத்தில் பார்த்தாரு, ரத்தம் வரப்போது நினச்சவருக்கு ரத்தமே தெரியுது கண்ணில் தூரத்தில். ஐயக்காட்சி இது, கிட்ட வந்து நல்லா தெளிவு காட்சி காங்கிறார். விகற்ப காட்சி சவீர்ப்ப காட்சியும் போங்க, அதை தூரத்தில் பார்த்தா யாரோ வர்றது மாதிரி தெரியுதே அப்படிங்கிறோம். ஓ இன்னார் தான் வராங்க, கிட்ட வந்து தெளிவு காட்சி இருக்கு பேர், அதுக்கு பேர் ஐய காட்சின்னு பேர், அளவையில் இதெல்லாம் பேசுகிறோம். அது மாதிரி தூரத்தே பார்க்கும்போது ரத்தம் வருது போல் தெரியுது. உடனே அங்கேருந்து வேகமாக வல் விரைந்து, வல்னா வேகம், இன்னும் வேகத்தை குறிக்குது, விரைந்துன்னு இன்னும் வேக முடியாது, அரங்க ஓடி வந்தார்.
பந்தவர் குருதி கண்டார். ரத்தத்தை பார்க்குறாரு, முதல்ல அவருக்கு ரத்தம் தான் தெரியுது, சாமியை இப்போ தெரில இல்லையா, அதான் நினச்சிட்டே வந்தார் ரத்தம். வந்தவர் குருதி கண்டார் மயங்கினார். முதல் வேலை மயக்கம் போட்டு விடுவாரு. ஏன் ரத்தத்தை பார்த்தா மயக்கம் வருமா அவருக்கு? அந்த துக்கம் தாங்காமல் மயக்கம் போட்டு மூர்ச்சையாகி விழுகிறார். இது அடியார்களுடைய 10 அககுணங்களில் ஒன்று. இது பெருமானை நினைத்து மயக்கம் போட்டு விழுறது. ரெண்டாவது தாய்க்கு வரக்கூடிய மயக்கம். தாய்க்கு என்ன, குழந்தைக்கு அடிபட்டால் சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருப்பாங்களா? முதல்ல இதை தனியாக வேற வைத்தியம் பண்ணணும், இதுக்கு வேற அம்மாவுக்கு வேற பிள்ளைக்கு வைத்தியம் பண்ணுறது இல்லாமல் இதுக்கு வேற இப்போ தான் பல்லு கட்டி கிடக்கோ தலை கவர்ந்து மயக்கப்பட்டு கிடக்கோ, அதை பார்க்க இதை பார்க்க தெரியாது. ஏன் பாச மிகுதியினாலே மயக்கம் போட்டு விழுறாங்க. ரத்தத்தை பார்த்து மயக்கம் வர்றது ஒரு கோழை கிடையாது, ஏற்கனவே பல ரத்தத்தை அவர் பார்த்தவர் இல்லையா. அதனால சொல்ல பாருங்க, அந்த பாட்டிலே அலங்கல் மார்பர் வருது பாருங்க, விளக்கம். அலங்கல் மார்பர்னா மார்பு வீரத்தை குறிச்சது. அப்படிப்பட்ட வீரம் பிறந்தையோ ரத்தத்தை பார்த்து மயக்கம் போட்டு விழுறாருங்க. இப்போ எந்த ரத்தத்தை பார்த்து? சாமிக்கு ரத்தம் வருதா? ஆவியில் இனிய எங்கள் அத்தன்கிறார். வந்தவர் குருதி கண்டார் மயங்கினார், வாயில் நன்னீர் சிந்திட கையில் ஊனும் சிலையுடன் சிதறி வீழ, கொந்தளர் வள்ளித்தாமும் குஞ்சு நின்று அலைந்து சோர, பைந்தழை அலங்கல் மார்பர் நிலத்திடை பதைத்து வீழ்ந்தார். மயங்கினார், முதல்ல மயங்கிறார். மயங்கி கீழே விழும்போது என்ன ஆகும்? மயங்கினா அப்படி நின்றுட்டே இருப்பாங்களா, டமால்னு கீழே விழுந்துருவாங்க. சாமி இப்போ மயங்கி கீழே விழுந்தார் கண்ணப்பனார், துக்கம் தாங்காம. ஏன் ரத்தம் வந்து, எதுக்கு ரத்தம் வந்து, இவருக்கு ரத்தம் வருமா உண்மையாவே? அதெல்லாம் அங்கே யோசனையே கிடையாதுங்க. இதெல்லாம் யோசிச்சதுன்னா பசு காரணம்னு பேர், பசு போதம். பதிபோதம் நம்மை அறிவும் அறிவு, அவருடைய அறிவு. அவருக்கு ரத்தத்தை பார்த்தாலே முதல்ல சாமிக்கு ரத்தம் வருது. ஏன் அதெல்லாம் சாமி எதுனா அறிவார் அவர்? நம்மை அறியும் அறிவு, அவனுடைய அறிவு எல்லாம் நம்மை அறியும் அறிவு. நம்ம கையில் ரத்தம் வந்தோன்னா ஏன் ரத்தம் வந்தது, எங்கே மோதணும்னு பார்க்குறோம் முதல்ல. இதுதான் நம்மளுடைய அறிவு. இப்போ ரத்தம் வந்தோன்னே சாமிக்கு ரத்தம் வருதுன்னு நினைக்க, அது தமையை அறியும் அறிவு, சிவபெருமானையை அறியும் அறிவு. என்ன பண்ணுறாரு, மயக்கம் போடுவது தள்ளாடி தான் அப்படியே தள்ளாடி கீழே விழுற வேகம் ஒடியாடுறாரு. ரத்தத்தை பார்த்தோன்னே மயக்கம் போட்டு சாமி விழுறாங்க. விழும்பொழுதே தள்ளாடுறாரு. தள்ளாடும் போது என்னாகும், வாயில் வச்சிருந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருது. அதான் சொல்கிறார் பாருங்க, மயங்கினார் வாயில் நன்னீர் சிந்திட, நன்னீர் சிந்திட, வாயில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி இப்போ சிந்துது, முதன் முறையாக சிந்துது. ஏன்? துக்கம் தாங்காமல் சிந்துது. அது வரைக்கும் அந்த மலையில் ஏறும்போது தாகத்தினால கூட சிந்தாத தண்ணி அந்த துக்கம் தாங்காமல் சிந்தது. கையில் ஊனும் சிலையுடன் சிதறி வீழ, ஒரு கையில் வில்லு ஒரு கையில் ஊன் அமுது, அது ரெண்டும் கீழே போடுறார். சிதறி தானாகவே விழுது, சிதறி விழுது. இதன் அர்த்தம், உயிரை விட மேலாக பார்க்கப்பட்ட பொருட்கள் அதெல்லாம் இல்லையா. அந்த பொருளுக்காக தன்னோட உயிரை கூட கேட்டால் விட்டுருவார் அவர். அப்படி போட்ட பொருளை இப்போ மண்ணில் கீழே போடுறாருன்னா அந்த துக்கம் எவ்வளோ பெரிய துக்கம் அது இல்லையா. அதான் சொல்கிறாரு, சிதறி வீழ கொந்தளர் பள்ளித்தாமும் குஞ்சு நின்று அலைந்து சோற. அதான் சேகரசாமியோட காட்சி நியாயத்தை பாருங்க, அலைந்து சோறன்னா அப்படி அப்படி ஆடி ஆடி மயக்கம் போட்டு விழும்போது தலையில் வச்சிருக்க பூ என்னாகும், அங்கேயும் செதறி விழுதா? அதான் அலைந்து சோறங்கிறார் பாருங்க. கையில் உள்ள வாயில் உள்ள தண்ணி சாணா விழுந்துடும், அது ஒரு இடத்துல தான் விழும். ஒரு கையில் வச்சுருந்தப்போ அது கீழே போட்டுருந்த மாதிரி வில்ல இடத்துல விழுந்துரும், ஆனால் பூவே பல இடங்களில் சிதறும். அவசர பாருங்க, கொந்தளர் பள்ளித்தாமம் குஞ்சி நின்று அலைந்து, குஞ்சினா நாயனாருடைய திருமுடி, ஆண் மக்களுடைய சிகை, அலைந்து சோற. பைந்தழை அலங்கல் மார்பர் நிலத்திடை பதைத்து விழுந்தார். பைந்தழை அலங்கல், அழகிய தழைகளான மாலை அணிந்திருக்கக்கூடியவராகி வீரம் பொருந்திய மார்பு. ரத்தத்தை பார்த்தோன்னா மயக்கம் போட்டு விழுறதுக்கு என்ன குழையாவரு? ரத்தத்தை, எனக்கு ரத்தத்தை பார்த்தா வாந்தி வருங்க, மயக்கம் வரணும், ஒரு குரூப் ஒதுங்கும் அந்த மாதிரி ஆள் அவரு. கிழிப்பாரு குத்துவாரு, கொள்கனு கொள் எறி குத்து என்னும் கொடுமையே தலை நின்று உள்ளார். இவருக்கு ரத்தம் பார்த்தா மயக்கம் வருமா? வருது. காரணம், ரத்தம் வரும் இடம், ரத்தம் சாமிக்கு வருது. ஆவியில் இனிய எங்கள் அத்தன் அப்படிங்கிறாரு. தன் பிள்ளைய கூட மேலே பார்த்துக்கிட்டு இருந்தார், அந்த சாமிக்கு ரத்தம் அங்கேயே நினைச்சாரு. அத்தனுக்கு என்கோள் கட்டுன்னு நினைச்சது மாதிரி நடந்து போச்சு. நிலத்திடை பதைத்து விழுந்தார், விழுந்துட்டார், விழுந்து கொஞ்ச நேரம் கிடக்கிறார். பிரஜை வருது திரும்பவும், விழுந்தவர் எழுந்து எழுந்துறார். இப்போ நம்ம நல்லா கனவு கண்டுறோம், இது கெட்ட கனவு கண்டோம்னா ஏந்திரிச்சோன்னு சந்தோஷப்படுறோம்ல, அப்பா கனவு தான் பிரச்சனை இல்லைன்னு வைக்கணும்ல. அப்போ அவருக்கு அந்த ஆசை இருந்திருக்குமா இருக்காதா? அது மாதிரி விழுந்தவர் எழுந்து சென்று துடைத்தனர். சந்தோஷம் இல்லை, ரத்தம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. திரும்ப போய் என்ன, முதல்ல ரத்தத்தை பார்த்தோன்னே துடைக்கிறார், ரத்தத்தை குருதியை துடைக்கிறார். துடைத்தனர் குருதி. இப்போ பாருங்கள், எல்லாமே இந்த பாடல்கள் மேல் பாடலில் இந்த பாட்டு பாருங்கள், தனித்தனி தனித்தனியாக இருக்கும். வினைமூற்றுன்னு பெறுதுகள்லாம், விழுந்தனர் எழுந்தனர் கையில் ஊனும் சிதறி வீழ, கொந்தனர் பள்ளித்து கொஞ்சம் அலைந்து சுவர். இந்த பாட்டில் பாருங்கள், துடைத்தனர் காணார் அறிந்திலர், விழுந்தார் செய்தார் பார்த்தார் எடுத்தார். இதெல்லாம் எதுக்கு? தனித்தனியாக ஒன்றுமே எதாவது செஞ்சுட்டு இருக்காருன்னு அர்த்தம். இப்போ துன்பத்திலையும் துக்கத்திலையும் அதான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பாட்டை விழுந்தவர் எழுந்து சென்று துடைத்தனர் குருதி,
வீழ்வது ஒழிந்திட காணார். இந்த பாட்டை பாருங்க, இதான் சிங்க நடை அரிமா நோக்குன்னு பேர். ஏற்கனவே ஒரு இடத்துல அந்த பாட்டை பார்த்தோம், இதே மாதிரி ஒரு கருத்து. வெரி குட், வெரி குட். ஏழாவது நாயனார் புராணத்தில் பார்த்தோம், எரிபத்த நாயனார் புராணத்தில் பார்த்தோம் இல்லையா. தீங்கு செய்தார் திரைசை நீர் உலகின் மன்னர் யார் உள்ளார், தீங்கு செய்தார் பரசு முன் கொண்டு நின்ற இவர். உனக்கு எதிராக யாரும் தீங்கு செய்யறது யாரும் இல்லை, உனக்கு எதிராக தீங்கு செய்யறது யார் இருக்கா, இவர் தான். அப்படி அந்த தீங்கு செய்தாருங்கிறது எரிபத்த நாயனாருக்கு வந்துச்சு, அங்கே தீங்கு செய்தால் யாரும் இல்லைங்கிறதுக்கு வந்துச்சு. இதான் அரிமா நோக்கு, சிங்கம் முன்னாடி பார்த்து நடக்கிறதுக்கு வந்தா மாதிரி அப்படின்னு விளக்கம் சொன்னா இருக்கா. ஆற்றொழுக்கம், தவளை பாய்தல், பருந்தின் வீழ்கை, இப்படிலாம் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாப்போ இல்லைங்களா. அதே மாதிரி இந்த பாடல் பாருங்க, குருதி அப்படிங்கிறது ரெண்டு இடத்துக்கு பொருந்தி வந்திருக்கு பாருங்க. விழுந்தவர் எழுந்து சென்று துடைத்தனர் குருதி, வீழ்வது ஒழிந்திட காணார். குருதி வீழ்வது ஒழிந்திட காணார் அப்படியும் பொருள் வரும். விழுந்தவர் எழுந்து சென்று துடைத்தனர் குருதி, ரத்தத்தை துடைச்சார் ரத்தம் நிக்கல, இதான் பொருள். அந்த குருதிங்கிற ஒரே சொல்லு இப்ப என்ன இருக்க, இங்கே வந்திருக்கு, இங்கே இதை அரிமா நோக்கு அல்லது சிங்க நடைன்னு போய் இலக்கியத்தில் புரிஞ்சுதா. விழுந்தவர் எழுந்து சென்ற துடைத்தனர் குருதி, வீழ்வது ஒழிந்திட காணார். ஒழியில ரத்தம் நின்று வந்துகிட்டே இருக்கு திறந்து விட்டா மாதிரி. செய்வது அறிந்திலர் உயிர்த்து, உயிர்த்துனா பெருமூச்சு, உயிர்ப்பனா பெருமூச்சு. ரொம்ப ஐயோ என்ன செய்ய தெரியலேன்னு உச்சோடுறோம் இல்லையா, துக்கம் அதிகமாக இருந்ததுனால யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டு என்ன பண்ணுறதுங்கிறாங்களே, அதுதான் உயிர்ப்பு. உயிர்த்து மேலே அழிந்து போய் வீழ்ந்தார், திரும்பவும் மயக்கம் பண்ணி விழுந்தார் ரெண்டாவது தரையும். மேலே அழிந்து போய் வீழ்ந்தார், திரும்ப தேறி. இப்போ என்ன அடுத்தது, குழந்தை அடிச்சிட்டாங்க ஒருத்தவங்க, தெருவில்லான்னு இருக்கான் பிள்ளை அடிச்சு போட்டால் ரத்தமாக வந்து நிற்கிது. முதல்ல ஐயோ என்னாச்சு தெரியல பார்த்துருவோம், அடுத்து என்ன வரும், இது யார் செஞ்சு அவனை வச்சிடறான் இல்லையான்னு பாருங்க, ஒரு தான் இல்லையா. அதே காலம் தான் படுத்துதீங்க, ஏன் அதை தீர்க்க முடியலன்னா அது செஞ்சவனை பழி தீக்கணுங்கிற உணர்வு, வீர ஆவேசம், துன்பத்திலேருந்து துடைக்க முடியல இயலாமையா இருக்கு. அடுத்த கட்டம் என்ன ஆகும், அது செஞ்சவன் மேலே எப்படியாவது கோபத்தை காமிக்கணும், அவனை ஏதாவது பண்ணிட்டோம்னா அது நிம்மதி, மனது கொஞ்சம் நிம்மதி அடையுது இல்லையா. அதனால நாயனாருக்கு இந்த ரத்தம் வருவதற்கு யார் காரணமா இருப்போ அவன் மாட்டுட்டான்னு நினைச்சிட்டு கிளம்புறாரு. இப்ப அதான் பாருங்க, யார் யார் இது செய்தார், அழிந்து போய் விழுந்தார், தேடி கொஞ்சம் தேடுறாரு, சரி ரத்தம் நிக்கல புண்ணாயிடுச்சு, அது என்னன்னு பார்ப்போம். இது எவன் செஞ்சானு அவனை பார்த்துறான்னு சொல்லிட்டு, யார் இது செய்தார், என்ன எழுந்தனர் என்ன என்று கொண்டே, யார் இது செய்தார், செய்யா என்ன வாய்ப்பட்டு வச்சாது புரிஞ்சார், என்ன என்று சொல்லிக்கொண்டே எழுந்தார். இது யார் செஞ்சா, எவன் செஞ்சிருப்பான் இந்த வேலையை, நைட்டு பூரா நான் காவல் நடந்தப்ப வந்திருக்கலாம்ல, நான் கொஞ்சம் தானே விட்டுட்டு போனேன், அதுக்குள்ள எவனை வந்து ரத்தத்தை உண்டாக்கிட்டான் அப்படி அப்படின்னு நினைச்சுக்கிறார். எழுந்தனர் திசைகள் எங்கும் பார்த்தனர், திசைகள் எங்கும் எழுந்து சுத்தி பார்க்கிறார். நைட்டு பூரா காவல் பண்ணிட்டு இருந்த திசையை பார்க்கிறார், திரும்ப யார் இருக்கான், எவனாவது பதுங்கி இருக்கானான்னு பார்க்கணும்னு. ஒரு ஆள் பதுங்கி இருக்கு, நாயனார் சாமியன் அது திரவதானம், அது ஆமாம். இப்போ உதிரம் பாயிறதே திரவதானம் தாங்க, மறைப்பு தான், மாயாசக்தி தான். சாமிக்கு ரத்தம் இருக்கா என்ன, சாமி ரத்தமே கிடையாது சாமி, அவர் தான் இப்போ தான் சொன்னேன், நம்மளை மாதிரி மாயா காரியமான உடம்பாக தான் ரத்தம் எலும்பு இதெல்லாம் இருக்கும். இறைச்சி மேய்ந்து உதிர நீர் பெய்துங்கிறார் அப்பர் சாமி திருமறைக்காடு தேவாரத்தில். எப்படி கட்டுறாரு, அவர் வீடு மாதிரி கட்டுறாங்க, அதை முதல்ல மூங்கி கழி போடுறது மாதிரி, வீடு கட்டினா மூங்கி கழி போடுறமா, மூங்கி கழி மாதிரி எலும்பு, அது மேலே என்ன செவரு மேலே கூரை வேயிறது மாதிரி சதையை வேஞ்சி அதுக்குள்ளே ரத்தத்தை ஊற்றி வச்சுருக்காரன் சாமி உடம்புல. இந்த மாதிரி உடம்பா சிவபெருமானுக்கு கிடையாது. ஆனால் இங்கே ரத்தம் வர்றது போல், ஏன்னா ரத்தம் வர்றது போல் தோற்றம் கண்ணப்ப நாயனாருக்கு மட்டும் தெரியக்கூடிய தோற்றம், அதே மாதிரி சிவகோசாரியாருக்கு தெரியக்கூடிய தோற்றம். ரத்தம் உண்மையாக சாமிக்கு வராது, அவரோட உடம்பு என்ன உடம்பு, அருள் உடம்பு, அருள் உடம்புக்கு ரத்தம்லாம் வராது. நம்மள மாரி உடம்பாக இருந்தால் ரத்தம்லாம் வரும், ரத்தம் சீழி எல்லாம் வரும் நமக்கு, சாமிக்கு அதெல்லாம் வராது சரிங்களா. அப்போது யார் இது செய்தார், என்ன எழுந்தனர் திசைகள் எங்கும் பார்த்தனர் எடுத்தார் வில்லும், வில்ல எடுத்துக்கிட்டாரு, எவன் மாற்றானா அவனை போட்டு தள்ளிடுறது அப்படின்ட்டு ரெடியா எல்லா திசையும் பார்க்கறார் புரியுதா. எடுத்தார் வில்லும் வாளியும் தெரிந்து கொண்டு, வில்லோட இல்லை அம்பியும், கீழ்பட்ட இதையும் எடுத்துக்கிட்டாரு அம்பியும் எடுத்துக்கிட்டாரு, தெரிந்த நேரத்தை நல்லா குத்துறதுக்கு வாட்டமான அம்பு அதுதான். வாளியும் தெரிந்து கொண்டு, இம்மலையிட எனக்கு மாறா மீலிவம் மறவர் செய்தார் உலர்கோளோ, என்னை விட எவனாவது இருக்கீங்களா அடங்க, இந்த மலையில எனக்கு எதிரான வேலை செய்யறது யாராவது இருக்கீங்களா அடங்கன்னு கேட்கிறார், நினைச்சு பாக்குறார். மீலிவம் மறவர், மீலினா அழிவு மரணம், அதை குறிக்கக்கூடியது. அந்த அளவுக்கு எனக்கு மாறா, எனக்கு பகையாக மாறுனா அந்த இடத்துல பகை, இம்மலையிடை இந்த மலையில எனக்கு ஊறு செய்வதற்கு எதிராக, எனக்கு ஊறு செய்யும்படியாக இல்லை, என்னுடைய கொள்கைக்கு எதிராக, என் பிள்ளைக்கு எதிராக,
யாராவது இருக்கீங்களாடா அப்படின்னு கேட்கிறார். எனக்குமாரா மீளிவம் மறவர், மறவர்னா வீரம் பொருந்தியவர், இந்த இடத்துல வேட்டுவர்கள் தான். வேற ஏதாவது வேடுவர் இருக்கானா, வேற இருக்கீங்களாடான்னு கேட்கிறார். யாரும் இல்லை, இருக்க மாட்டாருன்னு அவருக்கே தெரியுது. ஏன், இவர் தான் தலைவர், இத்தனை நாள் இங்கே இருந்தால் யாரும் வரல. அப்படியே இருந்தாலும் தன்னுடைய கொள்கைக்கு மாறாக போய் சாமி வந்து துன்புறுத்துறதுக்கு யாரும் அங்கே கிடையாதுங்கிறதுனால அவருக்கு நல்லாவே தெரியும். அப்போ மீளிவன் மறவர் செய்தார் உலர்கோளோ இல்லை, அடுத்ததுக்கு போகிறார். அடுத்த ஆப்ஷன், விலங்கின் சாதி ஆளி முன் ஆகி உள்ள விளைத்தவோ. அப்போது நமக்கு எதிராக யாரும் செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, அப்போ விலங்குகள் ஏதாவது செஞ்சுருக்குமோ, மனுஷங்க செஞ்சிருந்தானா நம்மளுடைய கொள்கைக்கு மாறே அவனும் செஞ்சிருக்க மாட்டான். விலங்குகள் தான் காரணம் இல்லாமல் ஊறுபடுத்தும், அதில் ரொம்ப கொடுமை படைத்தது ஆளி, சிங்கத்தை விட உயர்ந்ததுங்கிறோம். யாழின்னு ஒரு விலங்கு சொல்கிறாங்க இல்லையா, சிங்கத்தையும் குடிக்கலாம், யாழினாலே சிங்கத்துக்கு மேலான விலங்கு இருக்குது. இந்த கோயிலெலாம் அப்படின்னா தூண் நல்லா இருக்கு இல்லையா, அதான் யாழின்னு பேர். அதில் மூன்று வகை இருக்குது, சிம்ம யாழி, மகர யாழி, ஒரு யாழி இருக்குது, மொத்தம் யாழியை சொல்லுவாங்க. அது அழிந்து போன விலங்கு சொல்கிறாங்க, புராண கால விலங்கு, அது குறிஞ்சி நில விலங்காக தான் காட்சிப்படுத்தப்படுறது. ஆமாம், இதிலலாம் திருமது கொண்ட அந்த தலத்துக்கு சுந்தரமூர்த்தி சாமி வரும்போது அந்த தலத்தில் யாழி சத்தம் போடுதுன்னு அந்த பதியத்தில் பாடியிருப்பார். யாழி முழங்கக்கூடிய திருமது குன்றம் அப்படிம்பார். சரி, அப்போ ஆளி முன் ஆகி உள்ள விளைத்தவோ, ஆளி முன் ஆகினா ஆளியை முதலாக கொண்ட மற்ற விலங்குகள், சிங்கத்தை முதலாக கொண்ட மற்ற விலங்கு, சிங்கம், புலி, கரடி, எது வேணாலும், எது ரத்தத்துக்காக ரத்த வேட்கையோடு இது இருக்குமோ அதெல்லாம், எதை வேணாலும் அப்படி இருக்கோ. உள்ள விளைத்தவோ அறியேன், தெரியலையே, எதையுமே காணுமேங்க, இப்படி ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு கவலைப்படுறார். அறியேன் என்று நீலிரும் குன்றச்சாரல் நெடுதிடை நேடி சென்றார். அங்கே மட்டும் தேடுறது இல்லாமல் கீழே கீழே எங்கேயாவது போயிருந்தா கூட அவனை விடக்கூடாது, பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு தேடுறார் போய். எங்கே நீலிரும் குன்றச்சாரல், மலையினுடைய சரிவு பகுதி, அங்கே நெடிது இடை, ரொம்ப தூரம் போகிறார் தேடிக்கிட்டு. அந்த பகை, அந்த வேட்கை உணர்ச்சி, அன்பும் அதிகம் அந்த கோபமும் அதிகமாக இருக்குங்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாரு, அதிகமாக தேடிட்டு போகிறார். வாங்க என்னன்னு பாருங்க. Namo Shivaya, Shivaya Namo, Namo Parvati Vanaye, Haragana Deva, Thinnaaduliya Sivane Potri, Thinnaanthavarkum Iraiva Potri, Kaavai Kanagathirane Potri, Kailai Malayane Potri Potri, Vetrive Murulikkarukara, வீரவே முருணிக்கரோகர ஸ்ரீ செல்வமுத்த குமார சுவாமிக்கு அரோகர.